போதும். இந்த ஒரு விஷயத்த உங்களோட சர்க்கிள்ல கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இல்லைன்னா சர்க்கிள்ல டூ டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. நிறைய டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க, பட் காமனா இந்த டூ டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. ஒன்னு அக்ரியபிள், இன்னொன்னு டிஸ்அக்ரியபிள். அதாவது ஒரு சில பீப்பிள் நிறைய விஷயங்களுக்கு எஸ் சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு 90% ஆஃப் விஷயங்களுக்கு எஸ் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. என்ன மாதிரி எல்லார்ட்டையும் எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொல்ல விருப்பப்படுற ஒரு பர்சனா இருப்பாங்க. இன்னொரு செகண்ட் டைப் டிஸ்அக்ரியபிள், எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களுக்கும் நோ நோ நோன்னு சொல்றோம். இதுக்கான ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. அக்ரியபிளோட எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பீப்பிள் பிளீசர் ஆயிருவோம். எல்லாரும் சொல்றதுக்கும் எஸ் 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 சொல்லி என்ன சொன்னாலும் எஸ் நான் பண்றேன், கண்டிப்பா நாளைக்கு நான் வந்துடுறேன், நான் ரெடியா இருக்கேன், எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க. பட் நம்மளுக்குன்னு நமக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல நான் பண்ண தப்ப சொல்றேன், நாளைக்கு ஒருத்தர் வந்து நம்ம நாளைக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு காலேஜ்லயோ இல்ல பர்சனலாவோ வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கும், எனக்கு இந்த ஒர்க் இருக்கு, நான் நாளைக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை சொல்றதுக்கு. வந்து நம்ம கிட்ட கேட்கறவங்களோட ஹாப்பினஸ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம அவங்க கூட போயிருவோம். இதுதான் அக்ரியபிள் பர்சன். டிஸ்அக்ரியபிள் பீப்புள் தான் அதிகமா நோ சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பயங்கர அக்ரெசிவானவங்க கூட. நோ எனக்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபேஸ் பார்த்து சொல்றவங்க தான் டிஸ்அக்ரியபிள் பீப்புள். இவங்களை எக்ஸ்ட்ரீமா அந்த பீக் லெவல்ல போய் பார்த்தோம்னா இவங்க தான் மோஸ்ட்லி இந்த ஜெயில எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாத்துல ஏதாவது தடையா இருக்கு அப்படின்னா அவங்க அடிச்சு நவுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க.